ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் பாடல் அப்லோட் பண்ணுறோம். இந்த பாடல் வந்த படம் பேர் சுழி. அந்த படத்தில் ஒரே ஒரு பாடல் தான், அதுவும் சோக பாடல். என்னடா இது, முத முத சோக பாடல் போடுறானேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்ம எல்லோரும் பிறக்கிறப்ப அம்மா கருவிலிருந்து வெளியே வந்த உடனே ஏன் கத்தி அழுவோம், அந்த சத்தந்தான் வாழ்க்கை ஆரம்பம். இந்த பாடல் முதல் ஷாட் வந்து ஆரம்பம் வந்து ஒரு பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மதுரையிலேயே வந்து பெரிய ஸ்கூல், கல் கட்டடம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சௌரஷம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே வந்து மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது, பேஸ்கெட் பால் மேட்ச். நான் போய் அந்த மாதிரி இந்த பேஸ்கெட் பால் போடுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னோடனே அந்த பிளேயர்ஸ் எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி அது கொஞ்சம் டைமிங் வந்து தள்ளி போட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இது அந்த அந்த பாட்டில் எடுக்க போகிறப்ப நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கதை பாட்டோட கதை வந்து பெங்களூர்லேருந்து வர்ற மாதிரி. பெங்களூர்லேருந்து வர்றப்போ இங்கே வரணும் இல்லையா, இங்கே வரப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஆண்டு எடுத்தோம். அங்கே சரி பஸ்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஷார்ட் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய நண்பர் சூரஜ்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அவர் மூலமாக வந்து ஒரு பஸ் பிடிச்சி அதுலேருந்து இறங்குற மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்தோம். அதெல்லாம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டு வந்து சாங்கோட எண்டு வந்து சோகமாக இருக்கும். அந்த சோகம் வந்து நெருப்பு வேணும், நெருப்பு மூட்டணும் அப்படின்றப்போ நிறைய இதெல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்து அதை எரிச்சு அதை வந்து பாடலாக்கணும். அந்த பாடலை இப்போ நீங்கள் பாருங்கள். அம்மா உன்ன போல இங்கே தெய்வம் உண்டு உலகிலே, பட்டக்கடன் தீந்திடுமோ அம்மா, உன்னை எண்ணி நான் தவிச்சே அம்மா, துளியிலே தாளாட்டி வெண்ணிலவ தினம் காட்டி சோறு ஊட்டி வளர்த்தாயே அம்மா, ஆறி ராரி ராரி ராரோ, பஞ்சு மெத்ததா எனக்கு கைத்து கட்டில்தா உனக்கு, ஆறாரி ராரி ராரோ ஆறாரி ராரி ராரோ, பாருங்களை சுமந்தாயே அம்மா, பாசத்துடன் வளர்த்தாயே அம்மா, நான் சிரிக்க ரசித்தாயே அம்மா. பயணப்பட்டு நானுவாரே ஓ முகத்தை பார்ப்பதற்கு, வண்டி வேக பத்தலையே ஒன்ன வந்து சேர்வதற்கு, ஊர் நெருங்கு வேலையில ஏக்கத்துடன் நானுவாரே, ஊட்டி விட்டு ஓமடி நானும் கொஞ்சம் தூங்க போறே, நானும் கொஞ்சம் தூங்க போறே, எந்த நில நான் இருந்தும் உந்தன் மனம் கோணலையே, உன்னருகில் நான் இருந்தேன் உன்னரும தோணலையே, பச்சரிசி சோர் எனக்கு பச்சை தண்ணி தான் உனக்கு, உத்தமினி சாமி அம்மா, தெய்வத்திற்கு தெய்வம் அம்மா, தெய்வத்திற்கு தெய்வம் அம்மா. ஷூட்டிங் சரி எரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பின்னாடியே ஒருத்தர் வேகமாக ஓடியே வந்தார். ஏங்க ஹலோ 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 அப்படின்ட்டு, என்னங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்னத்தை வச்சு எரிச்சு விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே முழிக்கிறோம்.
வச்சு எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன குட்டி குச்சிகள் கருவேல மரம் குச்சிகள் வச்சு தான் எரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த நெருப்பை பார்த்துட்டு துருவத்தை வந்து பார்த்தவர் வாய்ந்து போய் ஊரிலே வராங்க. அப்புறம் விளக்கம் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுக்கிறதுல ஒரு இது எரியிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் அப்படியே தம்பி சரி போய்ட்டு வாங்க போகுது